ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வெத்தலை வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போறோம். அது எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கோம். இதுல நான் ஒரு 10 வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த காம்பை கிள்ளிரலாம். காம்பை கிள்ளிட்டு இந்த வெத்தலை வந்து பிச்சி போடணும் ஜாருக்குள்ள. ஓகே, இனி இந்த வெத்தலைய கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு இந்த ஜார்ல போட்டுக்கலாம். இதுல 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய், 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தேங்காய், 1/4 கப் தேங்காய் சேர்த்துடுங்க. கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு நல்லா ஒரு சுத்து சுத்திக்கலாம். இதுல வந்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குல்கந்து எடுத்து வச்சிருக்கேன், ரோஜா பூ குல்கந்து. இது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா அரைக்கணும். ஜூஸ் நல்லா அரைச்சாச்சு. இனி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கோம், இதுல நல்லா வடிய வச்சிடலாம். ஜூஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெத்தலை போட்டு நல்லா அரைச்சத நல்லா புனிஞ்சு சார் எடுத்துக்கலாம். ஜூஸ் நல்லா வடிகட்டியாச்சு. இனி டம்ளர்ல ஊத்தி நம்ம குடிக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்கு பாருங்க ஜூஸ் வந்து, வெத்தலை ஜூஸ் வந்து. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெத்தலை சோம்பு எல்லாம் சேர்த்திருக்கோம். வெத்தலை ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையா வந்திருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து புத்துணர்ச்சியா இருக்கும் இந்த ஜூஸ் குடிச்சீங்கன்னா. இதுல வந்து நம்ம சோம்பு வெத்தலை எல்லாம் சேர்த்திருக்கோம். வெத்தலையில வந்து அயன் சத்து இருக்கு. இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த ஜூஸ் எப்படி வந்திருக்குன்னு எங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம்.